ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அக்வரியம். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆஸ்கர் பிக்சரோட டாப் டு பாட்டம் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் அழுத்தி மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்கர் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் சிக்லெட்டு. இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 6 to 8 இயர்ஸ் வரைக்கும் நம்ம கூட இருக்கும். அண்ட் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 5 to 9 இன்ச்சஸ் வரைக்கும் உங்களுக்கு வளரும். அண்ட் இதோட ஃபிஷ்ஷோட சூட்டபிள் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 26 to 30 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு சர்வே பண்ணும். இது ரொம்ப நல்ல ஒரு ஹார்டியான ஃபிஷ். உங்களுக்கு மற்ற சிக்லெட்டை கம்பேர் பண்ணும்போது நல்ல அவ்வளோ ஈஸியாக வந்து எந்த ஒரு டிசீஸும் இருக்குது இந்த ஃபிஷ்க்கு வராது. இந்த வீடியோட எண்டிங்கில் சிக்லெட் வெரைட்டியை பற்றி நான் பண்ண ரிசர்ச்சும் அதோட இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். சிக்லெட் வெரைட்டி யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அதை டெஃபினட்டாக மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ தான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் சிக்லெட் வெரைட்டியை பற்றி. இந்த ஆஸ்கர் ஃபிஷ் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் மொத்தம் 16 டைப்ஸில் அவைலபிளாக இருக்குது. பட் வந்து நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு 12 டைப்ஸ் வந்து நம்மளுக்கு குளத்தூரில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எப்போ போனீங்கன்னா 12 டைப்ஸ் கிடைக்கும். சில டைப்ஸை வந்து நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆஸ்கர் ஃபிஷோட டேங்க் செட்டப்பை பற்றி பார்ப்போம். ஆஸ்கர் ஃபிஷோட டேங்க் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஏன்னா வந்து எல்லா டேங்க் செட்டப்புக்கும் இந்த ஃபிஷ் வந்து சூட்டபுளாக ஆகிடும். அண்டு இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் ஹார்டு ஃபில்ட்ரேஷன் நீங்கள் வைக்கிறது நல்லது. பட் வந்து அந்த வேஸ்ட் எப்போவும் வந்து உங்களுக்கு வாட்டர் பேராமீட்டரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அதாவது வாட்டர் குவாலிட்டியை வந்து உங்களுக்கு எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. ஆஸ்கர்னு சொன்னாலே ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் ஃபிஷ் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா வைல்டு ஆஸ்கர் கம்பேர் பண்ணும்போது மற்ற ஆஸ்கரை விட வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். பட் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஆஸ்கர் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசை. பட் எனக்கு இது வரைக்கும் வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இருக்கிறதுலே ப்ரைஸ் கம்மி தான் ஆஸ்கர் ஃபிஷ். பட் வந்து எனக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு டேங்க் செட்டப் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் இருக்கே தவிர இது வரைக்கும் நான் அதுக்குன்ற ஒரு ஸ்டெப் எடுக்கல. தென் ஆஸ்கர் ஃபிஷோட ஃபீடிங்கை பற்றி பார்ப்போம். இதுக்கு வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபீடிங்குமே நீங்கள் கொடுத்து பழக்கம் படுத்தணும். அப்போ தான் வந்து இதுக்கு ஈக்குவலான ப்ரோட்டீன் கிடைக்கும். உங்களுக்கு ஈவனாக ப்ரோட்டீன் கிடைக்கும். லைக் வந்து ஃப்ரோசன் ஃபுட்டு, பிளட் வார்ம்ஸு, லைவ் ஃபுட்டு, பில்லட்ஸு, ஃப்ளேக்ஸ், அந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டுமே நீங்கள் இது கொடுக்கணும். அப்போ தான் வந்து ப்ரோட்டீன் பேலன்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. தென் இந்த ஃபிஷோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். இதோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிறதுலேயே எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனாக இந்த ஆஸ்கர் ஃபிஷர் தான். இந்த ஆஸ்கர் அப்புறம் அருவானா இதுக்கெலாம் வந்து ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனே வந்து ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு ப்ராசஸ். ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேலுக்கு வந்து ஆனல் ஃபின்ல ஒரு ஹோல் இருக்கும். நீங்கள் வந்து அதை கையில் எடுத்து பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பின் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நிறைய ஆஸ்கர்ஸ் இருக்கும்போது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். மேலோட ஜா பார்த்திங்கன்னா வந்து சைஸில் பெருசாக இருக்கும். பட் வந்து ஃபீமேலோட ஜா பார்த்திங்கன்னா சைஸில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட். பட் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆஸ்கரோட மெச்சூரிட்டி ஸ்டேஜில் மட்டும்தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதோட மெச்சூரிட்டி ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 4 to 5 இன்ச் பறந்தால் மட்டும்தான் அதோடய மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வரும் உங்களுக்கு. இப்போ சிக்லெட் வெரைட்டிஸை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஹைப்ரிட் சிக்லெட் பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் 13 வெரைட்டிஸ் இருக்குது. ஹைப்ரிட்னால் வந்து ஒரு மனுஷனே உருவாக்கின ஒரு வெரைட்டி தான் ஹைப்ரிட் சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு சிக்லெட் வெரைட்டியை க்ராஸ் பண்ணி வர்ற ப்ரைஸை தான் வந்து ஹைப்ரிட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஹைப்ரிட் ஃபிஷ் வந்து மொத்தம் 13 டைப்ஸு நம்ம வேர்ல்டு இருக்குது. அண்ட் வந்து ஆஃப்ரிக்கன் சிக்லெட் பார்த்தீங்கன்னா 63 டைப்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. 63 டைப்ஸும் வந்து நம்ம குளத்தூரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கன் சிக்லெட் மாதிரியே சவுத் அமெரிக்கன் சிக்லெட் இருக்குல்ல, அது வந்து 34 டைப்ஸ் வந்து இருக்குது மொத்தம். இது டோட்டலாக பார்த்திங்கன்னா 107 டைப்ஸ் வந்து சிக்லெட் வெரைட்டிஸ் இருக்குது நம்ம மார்க்கெட்டில். நான் ஆல்ரெடி டைப்ஸ் ஆஃப் சிக்லெட் சொல்லிட்டு 6 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த 107 சிக்லெட்டை தான் ஸ்ப்ளிட் பண்ணி வந்து உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் சிக்லெட்னு போட்டிருக்கேன். நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.